ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங் சாஃப்ட்வேர் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது இந்த ஃபூ பார்ன்ற வேர்டை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நிறைய புக்ஸில் வந்து இந்த ஃபூ பார் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இது எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட் புக்கில் அது உருவாக ஆரம்பிச்சது, அதனுடைய எவல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபூ பார்ன்ற வார்த்தை வந்து 1964 தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வேரியபிள் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டராக அந்த வேரியபிள் நேம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபூ பாரை வந்து யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் எலிகண்ட். 1970ஸில் பார்த்தீங்கன்னா, ஜார்கன் ஃபைல், இதுனா என்ன அர்த்தம்னா, ப்ரோக்ராமர்ஸுடைய டிக்ஷனரியில் இந்த ஃபூ பாரை வந்து கொண்டு வந்தாங்க. தட் ஆல் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஸ்டார்ட் யூஸிங் ஃபூ பார் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர். இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபூ பாரை பிரிண்டட் வெர்ஷனில் எங்க பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் ரிச்சி எழுதின சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு புக்ல தான் பார்த்தீங்கன்னா, 1978 இந்த ஃபூ பார் இந்த வார்த்தையை, இந்த பிளேஸ் ஹோல்டரை வந்து யூஸ் பண்ணாங்க 1978 இந்த புக்ல. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு மெயின் கான்செப்ட், ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம்ஸ்க்கு வந்து இந்த ஃபூ பாரை வந்து யூஸ் பண்ணாங்க 1978. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்டட் யூசேஜ். ஓகேங்க, ஃபூ பாரை பற்றி பேசிட்டோம். ஃபூ பார் வந்து வேரியபிள் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வேரியபிள் நேம்ஸ் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபூ பாரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் நேம்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, அஃப்கோர்ஸ் வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த கோட் ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் வந்து இந்த சிம்பிளான நேம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டீச்சர், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டை சொல்லிக் கொடுக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிளான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணால், ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த சிம்பிளான வேரியபிள் நேம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஃபூ பாரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மெயின் லாஜிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த சிம்பிள் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஃபூ பார் மட்டும்தான் இருக்குதா, இதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. ரீஜன் வைஸ், கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ், குவாக்ஸ்ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ரீஜன் வைஸில் வந்து இந்த வார்த்தையை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்தாலும் சரி, இந்த ஃபூ பார் தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஹலோ வேர்ல்டு யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபூ பார் யூஸ் பண்ணாங்க. இது ஒரு பர்மனண்ட் பிளேஸ் ஹோல்டராகவே ஆயிடுச்சு, போத் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஃபூ பார் ஒரு யூடியூப் சேனலே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டீச்சர் வந்து நிறைய AWS கிளவுட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுக்குறாங்க, ஃபூ பார் சேனல். ஸோ ரொம்ப பேசிக்காக ஃபூ பார் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் தான் ஷேர் பண்ணேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கேரியர். தேங்க்யூ, பாய் பாய்.